ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபிலிம் டுடேயின் சினிமா டுடே. நம்ம இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் வீட்டில் பிரச்சனை நடந்துட்டுருக்காங்க. ஆமாம், நம்ம தளபதி வீட்டில் பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லியோ படம் அப்படிங்கிறது ரத்னகுமார் மற்றும் தீரஜ் வைத்தி ஆகியோரோட சேர்ந்து திரைக்கதையை எழுதிய லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் வெளிவர இருக்கிற இந்திய தமிழ் படம் இல்லாம ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் தான் இசையமைச்சிருக்கிறாரு. செவன் கிரீன் ஸ்டுடியோவின் கீழே எஸ் எஸ் லலித்குமார் தயாரித்து ஜெகதீஷ் பழனிசாமி இணைந்து இந்த படத்தை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துல விஜய், த்ரிஷா நடிக்க, சஞ்சய் தத், அர்ஜுன், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியா போன்ற நிறைய பிரபலங்களும் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. 19 அக்டோபர் 2023 அன்று நம்ம திரையரங்குகள் எல்லாத்துலேயும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபீஷியலாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான் இல்லையா. இந்த லியோ மூவிக்கும் விஜய் வீட்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, லியோ படத்தோட படப்பிடிப்பின் போது காஷ்மீரில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படப்பிடிப்பில் இருந்து திடீரென நடிகை த்ரிஷா வந்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா. இதை தொடர்ந்து காஷ்மீரில் இருந்து கிளம்பிய த்ரிஷா மும்பை விமான நிலையத்தில் இருந்து வெளியிட்ட புகைப்படம் பல சர்ச்சைகளை கிளப்பி இருக்குது. அவர் படத்திலிருந்து வெளியேறி விட்டாரா என்றும் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் ஓரிரு நாட்களில் மீண்டும் காஷ்மீருக்கு சென்று லியோ படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் த்ரிஷா. காஷ்மீரின் குளிர் தாங்க முடியாமல் தான் த்ரிஷா அங்கிருந்து கிளம்பி மும்பை சென்றதாக நிறைய பேர் சொன்னாங்க. இந்த நிலையில் பிரபல மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் பேசியிருக்கிறாரு. அப்படி என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, லியோ படத்தோட படப்பிடிப்பில் இருந்து த்ரிஷா திடீரென கிளம்பி மும்பை சென்றதுக்கு காஷ்மீரின் குளிர் மட்டும் காரணம் இல்லை, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. விஜய் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு சமீபத்தில் ஏற்பட்டிருக்கு. நடிகை த்ரிஷா தான் அந்த சலசலப்புக்கு காரணம் என்பது போல் தெரிவித்திருந்தார். இவர் காஷ்மீர் சென்றதும் ஏதோ ஒரு அழுத்தம் சென்னையிலிருந்து கொடுக்கப்பட்டுச்சு, அதன் காரணமாகவே த்ரிஷா படப்பிடிப்பிலிருந்து கிளம்பினார் என முதல்ல கூறினாங்க. ஆனால் இவையாவும் உண்மையில்லை என்று லியோ படக்குழுவினர் உள்ளதாகவும் பிரபல மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் கூறியிருக்கிறாரு. ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, காஷ்மீர்லேருந்து த்ரிஷா கிளம்புனதுக்கு அந்த படக்குழு காரணமே இல்லை. விஜய் வீட்டில் நடந்த ஒரு சலசலப்பு அதுதான் காரணம், அதனால தான் இவங்க சென்னையில் காஷ்மீர்லேருந்து மும்பை வந்திருக்கிறாங்க. ஸோ திருப்பியும் போய் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க திருப்பி போய் ஷூட்டிங்கில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சினிமா தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபிலிம் டுடேயின் சினிமா டுடே. ஸ்டே ட்யூனாக இருங்க. லைக், கமெண்ட், ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க.